தூரத்தில் நாற்காலியில் அமர்ந்திருப்பதை நான் பார்த்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைவிடவும் பிரம்மாண்டமான தோற்றத்தோடு இருப்பவர்கள் தான் அந்த எட்டு மலக்குமார்கள். அல்லாஹ் 69வது அத்தியாயத்திலே நீங்கள் பார்க்கலாம், அந்த எட்டு வானவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருப்பார்கள் என்றும் அல்லாஹ்வுடைய ஆயத்திலே நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த சித்திரத்துல் முன்தஹா என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்தில் வைத்துதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை கடமையாக்குகிறான். எத்தனை வக்து தொழுகை ஆரம்பத்தில் அல்லாஹ் கடமையாக்கினான்? 50 வக்து தொழுகை அல்லாஹ் ஆரம்பத்தில் கடமையாக்கினான். அதை வாங்கிக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே திரும்பும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்திலே அதிக கஷ்டப்பட்டவர், இந்த பனு இஸ்ராயல் மக்களோடு சேர்ந்து மிகப்பெரிய கஷ்டப்பட்ட ஒரு நபி யார் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அவரிடத்திலே வந்தவுடனே அல்லாஹ் இறை தூதர் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு எத்தனை வக்து தொழுகி அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்று கேட்கும் பொழுது 50 வக்து தொழுகி அல்லாஹ் கடமையாக்கினான் என்று மூசா நபி சொல்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார், அல்லாஹ்விடத்திலே திரும்ப போய் குறைக்குமாறு அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ் இரக்க குணமுடையவன், நிச்சயமாக இதை குறைப்பான். ஏன் நான் சொல்கிறேன் என்றால் என்னுடைய பனு இஸ்ராயல் சமூகத்திற்கு அல்லாஹ் 2 வக்து தொழுகையை கடமையாக்கினான். அதை கூட பாவிய யாரும் சரியா செய்யல. இந்த 50 வக்து தொழுகையை கொண்டு போய் உன் சமுதாயத்தில் போய் சொன்னால் யாருமே தொழமாட்டார்கள் நபியே என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்ட்ட போனார். அல்லாஹ் தன்னுடைய இரக்கத்தின் காரணமாக 40 வக்து தொழுகையாக அதை குறைத்தான். திரும்ப வந்தார், திரும்பவும் மூசா நபி திரும்பவும் குறைக்க சொல்லுங்கள் என்றார். இப்படி 1, 2, 3 என குறைத்து 40, 30, 30, 20, 20, 10 கடைசியில் 5 வக்து தொழுகையோடு நிறுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான், இது எனது திட்டவட்ட அறிவிப்பாகும். அதே நேரத்தில் முஹம்மது அவர்களே, 50 வக்து தொழுகையின் நன்மையை இந்த 5 வக்து தொழுகையில் உம்முடைய உம்மத்திற்கு நான் வழங்கிவிட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திட்டவட்டமாக அறிவித்து விட்டான். அதை வாங்கிட்டு வரும் பொழுதும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், இன்னும் குறைப்பதற்கு வழி இருக்குதா, போய் கேளு என்றார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், என்னுடைய ரப்பு திட்டவட்டமாக கூறிவிட்டான், இதில் ஒன்றும் இனி செய்ய முடியாது என்று சொல்லி கீழே இறங்கி வந்தார். அதுதான் மிஅராஜுடைய பயணம். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் தொழுகை எப்படி இருந்தது என்று நஸ்ரியின் தொழுகையினுடைய பாடத்திலே பார்க்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஆரம்பத்தில் பயணிகளுக்கும் 2 ரக்காத்து தான், ஊரிலே தங்கியிருப்பவர்களுக்கும் 2 ரக்காத்து தான், எல்லோருக்கும் 2 ரக்காத் தொழுகை தான். என்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்திற்கு பிறகு வந்தார்களோ அன்றைக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வந்து தொழுகையின் ஒவ்வொரு நேரத்தையும் தீர்மானித்து 5 வக்து தொழுகையையும் அந்த 5 வக்து தொழுகையினுடைய ஃபஜ்ர் 2 ரக்காத், லொஹர் 4, அசர் 4, மஹ்ரிப் 3, இசா 4 என்ற வரைமுறைப்படுத்தி உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் 4 ரக்காத் தொழ வேண்டும், பயணத்தில் இருக்கிற மக்கள் 2 ரக்காத் தொழ வேண்டும், போருக்கு செல்கிற மக்கள் எல்லா தொழுகையும் ஒரே ரக்காத்தாக தொழ வேண்டும் என்று அதற்கு பிறகுதான் முடிவு செய்யப்பட்டது என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்திற்கு போனார்களே. போன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்த பல்வேறு சம்பவங்களையும் இந்த இடத்திலே நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தில் ரத்தத்தில் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு குளத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார். அந்த குளம் முழுக்க, அந்த ஆறு முழுக்க வெறும் ரத்தமாக இருக்கின்றது. அதில் ஒரு மனிதன் நீந்திக் கொண்டிருக்கிறான். அவன் கரையிலே மெல்ல 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 நீந்தி வரும் பொழுது கரை ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான ஒரு மனிதன் கையில் மிகப்பெரிய கல்லை எடுத்து அவனை ஓங்கி ஓங்கி எரிந்து கொண்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, இது என்ன ஒரு ரத்த ஆற்றில் ஒரு மனிதன் நீந்திக் கொண்டிருக்கிறானே, கரை சேர முடியாமல், இவன் என்ன பாவம் செய்தான் என்று கேட்கப்பட்டது. மீண்டும் என்னோடு வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. அங்கே இரும்பால் ஆன, பித்தாளையால் ஆன நகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த நகத்தை வைத்து அந்த மனிதன் தன்னை கீறி கிழித்துக் கொண்டே இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பார்க்க சகிக்க முடியவில்லை. இது என்ன கொடுமை, இது என்ன கொடுமை என்று கேட்டபொழுது மீண்டும் வாருங்கள் என்று சொல்லப்பட்டது. மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்லை ஒரு மனிதனுடைய தலையிலே ஒரு மனிதன் தூக்கி போடுகிறான். தலையெல்லாம் சிதறி சின்னாபின்னமாகிறது. மீண்டும் அந்த தலையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருமுகப்படுத்தி தலையை உருவாக்குகிறான். மீண்டும் அந்த மனிதன் பெரிய பாறாங்கல்லை தூக்கி போடுகிறான். இப்படி ஒரு கொடுமை, இது என்ன கொடுமை என்று கேட்டபொழுது மீண்டும் வாருங்கள் என்று சொன்னார். அங்கே ஒரு மனிதன் கூர்மையான ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு அந்த மனிதனுடைய வாயிலிருந்து பிடரி வரை விட்டு எடுக்கிறான்.
மீண்டும் தன்னுடைய காதிலிருந்து இந்த காது வழியாக விட்டெடுக்கிறான், இடது காதிலிருந்து வலது காது வழியாக, மூக்கிலிருந்து வாய் வழியாக இப்படி குத்தி குத்தி ஒரு மனிதனை கொடுமை செய்து கொண்டிருக்கிறான். இன்னொரு மனிதன் இன்னொரு இடத்திற்கு அழைத்து சென்ற பொழுது குடம் போல கீழ்பகுதி விரிவாகவும் மேல் பகுதி குறுகலாகவும் இருக்கின்ற குடம் போல ஒரு இடத்தில் ஒரே கூச்சல் சப்தம், இறைவா எங்களை காப்பாற்று, இறைவா எங்களை காப்பாற்று என்று மிகப்பெரிய ஒரு கூச்சல் சப்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டி பார்த்தார்கள், நிர்வாணமாக ஆண்களும் பெண்களும் அந்த குவளைக்குள் இருக்கிறார்கள். குவளைக்கு அடியிலே தீ மூட்டி கொதிக்கின்ற தண்ணீரில் வெந்து கொண்டிருக்கிறார்கள். யார் இவர்கள் ஜிப்ரீலே, என்னால் பார்க்க சகிக்கவில்லையே, யார் இவர்கள் என்று சொல்லப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நபர்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கினார்கள். இரத்த ஆற்றில் மிதந்திக் கொண்டிருந்த அந்த மனிதன் யார் என்றால், அவன் தான் வட்டி வாங்கியவன், வட்டிக்கு சாட்சி சொன்னவன், வட்டி கொடுத்தவன், வட்டிக்கு வசூலித்தவன், வட்டி கணக்கெழுதியவன், வட்டியோடு தொடர்புள்ள மனிதன் தான் அந்த மனிதன் என்று சொல்லப்பட்டது. ஜிப்ரீலே மிகப்பெரிய நகத்தை கொண்டு தன்னைத்தானே கீறி கிழித்துக் கொண்டிருந்த இந்த மனிதன் யார் என்று சொல்லப்பட்டது. இவன் தான் எந்த நேரம் அடுத்த மனிதர்களை பற்றி புறம் பேசி, அவதூறு பேசி, பொய்களை பேசி, இந்த மனித சமூகத்தில் எப்பொழுதும் அடுத்த மனிதர்களை பற்றியே பேசி திரிந்து கொண்டிருந்த கோல் சொன்னவன், பொய் சொன்னவன், அவதூறு செய்தவன், மக்கள் மத்தியிலே சண்டை மூட்டிவிட்ட துரோகி இவன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல தலையிலே கல்லை தூக்கி வீசி தலையெல்லாம் சிதறுகின்ற இந்த மனிதன் யார் என்று கேட்டபொழுது இவன் தான் தொழுகையை விட்டவன், திருக்குறானோடு தொடர்பில்லாத பாவி, அவனுக்கு தான் இப்படிப்பட்ட தண்டனை. இது நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல, நரக நெருப்பில் மறுமை நாளில் அல்லாஹ் தீர்ப்பு சொல்வதற்கு முன்னால் கெட்டடியார்களுக்கு வழங்குகிற தண்டனை இந்த தண்டனை. அப்படியானால் அந்த குவாலையில் வெந்து கொண்டிருக்கின்ற நிர்வாணமான ஆண்களும் பெண்களும் யார் என்று கேட்டபொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள்தான் விபச்சாரம் புரிந்த ஆண்களும் பெண்களும், கணவன் இல்லாத நேரத்தில் அடுத்த ஆணோடு, மனைவி இல்லாத நேரத்தில் அடுத்த பெண்ணோடு, யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக வேண்டி தன்னுடைய இச்சையை, லா யஸ்னி ஸானிஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன், எவன் விபச்சாரம் செய்தானோ விபச்சார நிலையில் அவன் மரணித்தால் அவன் மூமின் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹ் திருக்குறானில் விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள், அது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானே. கண்ணால் பார்க்காதீர்கள் கண் செய்கிற விபச்சாரம், கையால் தொடாதீர்கள் கை செய்கிற விபச்சாரம், அந்நிய பெண்ணோடு அமர்ந்திருக்காதீர்கள் மூன்றாவது நபராக சைத்தான் இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்நிய பெண்ணை தன்னுடைய சகோதரியை போல பார்க்காமல், தன்னை பெற்ற தாயை போல பார்க்காமல், தன்னுடைய உடன் பிறந்த மகனை போல பார்க்காமல், அந்நிய பெண்ணை உல்லாசமாக அனுபவித்து இந்த உலகத்தில் விபச்சாரம் புரிந்தார்களே ஆண்களும் பெண்களும், இந்த உலகத்தில் தன்னுடைய இச்சையை முறைகேடான அடிப்படையில் தீர்த்தார்களே அந்த ஆண்களும் பெண்களும், அல்லாஹு அக்பர். அந்த மேராஜுடைய பயணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த காட்சிகள் இப்படிப்பட்ட கர்ணகொடூரமான காட்சிகள். அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ஏதாவது தவறுகள் புரிந்தால், பெரும்பாவம் சிறுபாவம் புரிந்தால், இந்த ரமலானுடைய மாதத்தில் தொழுகைக்கு பிறகு கிடைக்கின்ற வாய்ப்பை, இரவு முழிக்க சகருக்கு முன்னதாக 4 மணிக்கு எழுந்து தராவீஹு போன்ற தஹஜ்ஜுத் வணக்கங்களிலே ஈடுபட்டு அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தாலே ஒழிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மன்னிக்கவே மாட்டான். இவைகள் எல்லாம் பெரும்பாவம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மிஹ்ராஜுடைய பயணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு திரும்பினார்கள். திரும்பினால் தான் மிஹ்ராஜுடைய பயணத்தில் பார்த்த சம்பவத்தையும், விண்ணுலகம் அழைத்து சென்று அழைத்து செல்லப்பட்டு தொழுகை கடமையாக்கப்பட்டதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மத்தியிலே வந்து சொன்னார்கள். அது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்தது. அதைத்தான் இந்த இடத்திலே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு அல்லாஹ் மிக தெளிவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒன்றை சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்? நீங்கள் நினைத்ததை போல் அல்ல நான், நம்முடைய அறிவு நம்முடைய சிந்தனை இவைகளை கொண்டு அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் வல்லமையும் என்றைக்கும் நான் உரசி பார்க்கவே கூடாது. அல்லாஹ்வை பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவன் சென்ற வகுப்புகளிலே பார்த்திருக்கிறோம். தீ ஜுவாலையை கூட அல்லாஹ் குளிர் தரும் இடமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாற்றியவன். அது நம் அறிவுக்கு பொருந்துதா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக வேண்டிய மக்களோடு ஓடுகிற பொழுது கடல் குறுக்கிட்டதாகவும், அந்த கடலை அல்லாஹ் பிளக்க செய்து பாதையை அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த மக்களை காப்பாற்றினானே, இது நம்முடைய அறிவுக்கு எட்டுகிறதா? அதே போன்றுதான் மிஹ்ராஜுடைய பயணம்.
அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை இந்த உலகத்தில் யாருமே சிந்தித்தாலும் விடை கிடைக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிஅராஜுடைய பயணத்தின் மூலம் அல்லாஹ் நிகழ்த்தி காண்பித்தான். இதை சொல்லி சமூகத்தில் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் கூட இஸ்லாத்தை விட்டு ஓடிவிட்டார்கள் என்ற வரலாறுகளிலே பார்க்கிறோம். பிறகு சொல்லுகிறேன் அவருடைய விளக்கத்தை. இப்படி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அபூ ஜஹில் வந்தான். முகமதே, இன்றைக்கு ஏதாவது புதிய செய்தி ஏதாவது வச்சிருக்கிறியா குழப்புற மாதிரி அப்படின்னு கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆமாம் செய்தி உண்டு, நான் நேற்றைய தினம் விண்ணுலகம் சென்று விட்டு வந்தேன். அவர் நடக்கிறது யதார்த்தமா சொல்றாரு. அப்படியா, கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு அவன் போய் 10-50 பேர்த்த போய் கூட்டிட்டு வர்றான். எங்கிட்ட சொன்ன செய்தி அப்படியே சொல்லு முகமதே. ஏன்னா அபூஜஹிலுடைய நோக்கம் என்ன, இருக்கிறவன்லாம் ஓடணும் இந்த செய்தியை கேட்டு. இது அறிவிக்கிட்ட செய்தியே இல்லை, ஏன்னா எங்க வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் அபூஜஹில். உடனே அபூஜஹில் 10, 50, 100 மேற்பட்ட அவர்களை அழைத்து வந்தான். முகமதே, என்னிடத்திலே சொல்ற செய்தி எங்க சொல்லுங்கன்னு சொன்னான். எல்லாத்தையும் கூட்டி வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இப்படி புறப்பட்டேன், பைத்துல் முக்கத்தஸ் சென்றேன், முதல் வானத்திலே இருந்தார், இரண்டாவது வானத்திலே, எல்லா செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னார். எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார்கள் மக்கள். இது சூன்யத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை, இப்பதான் முகமது நம்மள்கிட்ட வசமாக மாட்டிக் கொண்டார் என்று எல்லோரும் சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொன்னார், நான் உண்மையைத்தான் சொன்னேன் என்பதற்கு உங்களுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லவா? நீங்கள் சாம் நாட்டுக்கு வியாபார நிமித்தமாக அனுப்பிய கூட்டத்தில் ஒரு மனிதனுக்கு ஒட்டகம் தொலைந்திருந்தது. அந்த ஒட்டகத்தை நான் பயணத்தில் கண்டெடுத்து அந்த மனிதனுக்கு வழங்கினேன். இரவு நேரத்து கூடாரத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் வைத்திருந்தார்கள். தண்ணீரின் ஜுவாலை குவாடை திறந்திருந்தது. அதில் நான் தண்ணீர் குடித்து அதை மூடி வைத்தேன். வியாபார பயணிகள் எல்லாம் திரும்ப வந்த பொழுது அவர்களிடத்திலே கேளுங்கள் குறைசிகளே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வந்த கூட்டம் சரியாக சொன்னது. சிறைந்து போன ஒட்டகத்தை திடீர் நாங்கள் கண்டெடுத்தோம். குடிக்கின்ற பானம் திறந்திருந்தது, திடீரென பார்த்தால் மூடியிருந்தது என்ற உண்மையை சொன்னார்கள். இது சூனியம் தான், நாங்கள் நம்பவே மாட்டோம் என்று அபூஜஹில். திரும்ப அந்த மக்கள் எல்லாம் கேட்டார்கள், பைத்துல் முக்கத்தஸை பார்த்தாயா, அந்த பைத்துல் முக்கத்தஸ் எப்படி இருந்தது சொல் என்று சொன்னார்கள். இந்த மக்களும் பைத்துல் முக்கத்தஸை பார்த்ததில்லை. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்துல் முக்கத்தஸை விளக்கினான். உள்பகுதியினுடைய வாசல் இப்படி இருந்தது, மிஹ்ராப் இப்படி இருந்தது, மின் விளக்குகளால் இப்படியெல்லாம் அது அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இடது பக்கம் இப்படி ஒரு வாசல் இருந்தது, வலது பக்கம் இப்படி ஒரு வாசல் இருந்தது, கைகளையும் கால்களையும் சுத்தம் செய்கிற ஒரு இடம் இப்படி இருந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே விளக்கினார்கள். அப்பொழுது சொன்னார்கள், உங்களின் மீது ஜின் சேர்ந்திருக்கிறது, ஜின்தான் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்லித் தருகிறது, உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்றும் அந்த மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரித்தார்கள். அந்த நேரத்தில் தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூரிலிருந்து வந்துகிட்டு இருக்கிறார். வந்தால் காட்டு தீயை போல மக்கா எங்கும் பரபரப்பான ஒரு செய்தி, இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் திரும்ப சென்று விட்டதாக செய்தி. உடனே மக்கள் எல்லாம் போய் அபூஜஹில், உத்பா, சைபா எல்லோரும் போய், அபூபக்கரே உன்னுடைய சகோதரன் நல்ல ஒரு செய்தி வச்சிருக்கிற, சீக்கிரம் போனான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன என்று மக்களிடத்திலே விசாரித்தார். மக்கள் மிஅராஜுடைய பயணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு வந்த எல்லா செய்தியையும் மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூபக்கரிடத்திலே வந்து சொன்னார். அபூபக்கர் சித்தீக் அவர்கள் பொறுமையாக இருந்து கேட்டு சொன்னது யார் என்று கேட்டார். முஹம்மது சொன்னார், அல்லாஹருடைய தூதர் சொன்னால் அது உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை, குறைசிகளை செல்லுங்கள் என்று சொன்னார். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களுக்கு சித்தீக் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள். சித்தீக் என்றால் அதிக உண்மைப்படுத்துபவர் என்ற அர்த்தம். ஃபாரூக் என்ற ஒரு பட்டத்தை எப்படி உமர் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தாரோ, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தி காண்பிப்பவர் என்று எப்படி ஃபாரூக் என்ற அடைமொழியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்களோ, அதே போல அபூபக்கர் இனி வெறும் அபூபக்கர் அல்ல, அபூபக்கர் சித்தீக், அதிகம் அதிகம் என்னை உண்மைப்படுத்துகிறவர். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்காமலே மக்கள் சொன்ன செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அது உண்மைதான் என்று அதிகம் அதிகம் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மைப்படுத்தினார். பிறிதொரு காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அபூபக்கர் யார் தெரியுமா, எல்லோரும் என்னை பொய்யர் என்று வருந்து கட்டிக்கொண்டு மக்கத்து பெருவீதியில் சுட்டித் திரிந்து பேசிக் கொண்டிருந்த காலத்தில் என்னை உண்மைப்படுத்தியவர் என்னுடைய அபூபக்கர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அவர்தான். மக்களே, ஒன்றும் இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அவர் சென்றிருப்பார், அல்லாஹ் நிகழ்த்தி இருப்பார், அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் புரிந்திருக்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள். இந்த சம்பவத்தை ஏன் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான் என்றால்,
மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜமாத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். இதோ